வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று குவைத்தல் இந்த இருபத்தி ரெண்டு வகையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இனி வேலை வாய்ப்பு விசா கிடையாது தொடர்பான தகவலை என்று பார்ப்போம் வாருங்கள் குவைத்தல் இருபத்தி ரெண்டு வகையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இனி வேலைவாய்ப்பு விசா கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது குவைத் அரசின் புதிய சட்டப்படி இருபத்தி ரெண்டு வகையான நோய்களால் தாக்கப்பட்டுள்ளவர்களுக்கு இனி ரெசிடென்சில் விசா வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டினர்களின் மருத்துவத்திற்காக அரசு செலவிடும் செலவினத்தை குறைப்பதற்காகவே இந்த முடிவு குவைத் சுகாதார அமைச்சகத்தால் எடுக்கப்பட்டுள்ளதாக அல் வல்டன் குவைத் அரபி பத்திரிகை வெளியிட்டுள்ளது இந்த செய்தியை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது கேன்சர் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் தொற்றும் பல வகை நோய்கள் இவற்றுடன் சிறுநீரக செயலிழப்பு பார்வை குறைபாடுகள் மற்றும் பல பட்டியல் நில்கின்றது குவைத்திற்கு வேலையின் நிமித்தம் வருபவர்கள் நூறு சதவீதம் வேலை பார்க்கும் தன்மையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார செலவினங்களை குறைப்பதற்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக குவைத் அரசாங்கம் அறிவித்துள்ளது இன்று நாங்கள் பார்த்த விடயம் குவைத் அரசின் புதிய சட்டப்படி இருபத்தி ரெண்டு வகையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இனி வேலைவாய்ப்பு விசா கிடையாது தொடர்பான தகவலை தந்திருந்தோம் அந்த இருபத்தி ரெண்டு வகையான நோய்களின் பட்டியல் விவரம் நீண்டு கொண்டே போகின்றது அதில் இரண்டு மூன்று விடயங்களை உங்களுக்கு தந்திருந்தோம் கேன்சர் நீரொழிவு உயரழுத்தம் உயர் இரத்த அழுத்தம் என்று அப்படியே போகின்றது நீர் சிறுநீரக செயலிழப்பு பார்வை குறைபாடு என்று போகின்றது எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்